வைத்த பிறகுதான் அவர் கப்பல் ஓட்டிய தமிழனாக அனைவராலும் போற்றப்பட்டார் என்பது கூட ஒரு மறக்க முடியாத உண்மை. சிலப்பதிகாரத்திற்கு உயிர் கொடுத்தவர், சிலப்பதிகாரத்தோடு வாழ்ந்தவர். அதனால்தான் அவருடைய பிள்ளைகளுக்கு கூட கண்ணகி மாதவி என்று பெயரிட்டார். அப்படி இன்றைக்கு தமிழகத்தினுடைய எல்லைகள் திருத்தணி வரை இருப்பதற்கு அவர்தான் காரணம், குமரி வரை இருப்பதற்கு அவரும் ஒரு காரணம், திருப்பதி கோவில் இருக்கிற பகுதி வரை தமிழகத்திற்கு என்று போராடினார், முடியவில்லை, அதற்காக திருத்தணி வரை நமக்கு கிடைத்தது. இன்றைக்கும் அவருக்கு இருந்த பெரிய குறை தேவிகுளம், பீர்மேடு போன்ற பகுதிகள் எல்லாம் தமிழகத்தோடு இணைய வேண்டும் என்று அவர் பாடுபட்டார், போராடினார். இன்றைக்கும் நீங்கள் பார்க்கிறீர்கள், தேவிகுளம் பீர்மேடு பகுதியில் தமிழர்கள் அதிகமாக வசிக்கிறார்கள். அங்கே தேர்ந்தெடுக்கப்படுகிற உள்ளாட்சி பிரதிநிதிகளில் பலர் தமிழர்கள் அங்கு இடம்பெறுகிறார் என்று சொன்னால் அவருடைய எவ்வளவு தொலைநோக்கத்தோடு அவர் செயல்பட்டிருக்கிறார். இந்த தமிழகத்தினுடைய எல்லையை விரிவடைய செய்ய வேண்டும், உலகம் முழுவதும் வாழ்கிற தமிழர்கள் இருக்கிற பகுதிகளையெல்லாம் இணைத்து தமிழ் தேசியம் உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் சிந்தித்தார். சேர சோழ பாண்டியர்கள், சோழ மன்னர்கள் எப்படி உலகம் முழுவதும் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினார்களோ அதேபோன்று தமிழ் மக்கள், தமிழர்கள் உலகம் முழுவதும் தாங்கள் வாழ்கிற பகுதிகளையெல்லாம் தமிழ்நாடு என்று சொல்லி ஒரு தமிழ் தேசியம் வேண்டும் என்றெல்லாம் அவர் கற்பனை செய்தார், திட்டமிட்டார், அதற்காக உழைத்தார். கனவு மட்டும் காணவில்லை, கனவு மெய்ப்பட பாடுபட்டார். அவருடைய புகழ் என்றென்றும் நிலைத்து நிற்க நாங்கள் இறைவனை பிரார்த்திக்கிறோம். அவருடைய நினைவாக ஒரு மணிமண்டபம் உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள், கலைஞரையும் அவரையும் பிரிக்க முடியாது, புரட்சித் தலைவரையும் அவரையும் பிரிக்க முடியாது, பெருந்தலைவர் காமராஜரையும் அவரையும் பிரிக்க முடியாது. சுதந்திர போராட்ட காலத்திலிருந்து சுதந்திரம் பெற்ற காலம் வரை அனைத்து ஆட்சி அதிகாரத்திலும் இருந்த தலைவர்களோடு நெருங்கி பழகி தமிழுக்காக பாடுபட்ட தலைவர், உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் வருகிற சட்டமன்ற தொடரிலே ஐயா மாப்போசி அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று பாஜகவின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஒன்னு புரிஞ்சுக்கணும், என்னமோ நேத்துதான் பழனியில போர்டு வச்ச மாதிரி நீங்க கற்பனையில் இருக்கீங்க. நான் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா என்னை கோயிலுக்கு கூட்டு போயிருக்காங்க. அப்ப மதுரை மீனாட்சி அவங்க கோயில கருவறைக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கு, இந்துக்கள் அல்லாதவர்கள் இதில் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். இது என்னவோ நேத்து நடக்கிற மாதிரி, இது வழக்கமா? அவங்க கல்ச்சர் வேற, பல பாரம்பரியம் வேற, பழக்க வழக்கம் வேற. உதாரணத்துக்கு ஒரு தேவாலயத்துக்கு ஒருத்தவங்க போறாங்க, ஷூவை போட்டு போகலாம், அது அங்க உள்ள பழக்கம். அதே ஆளு இந்த கருவறைக்குள்ள ஷூவை போட்டு வர முடியாது. இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பழக்க வழக்கங்களுக்காக ஒவ்வொரு மதத்திலையும் ஒன்னு கடைபிடிக்கிறாங்க. இதே ஏதோ பெரிய நீங்க ஒரு புதுசா சார் வரக்கூடாது, அவங்க வர விரும்புறாங்களா முதல்ல கேட்கணும். ஒரு இந்துக்களா இருந்தால்தான் இந்து கருவறையில போய் சாமி கும்பிடணும்னு நினைக்கிறது தப்பா? இது இப்ப இல்லங்க, நூத்து கணக்கான வருஷமா இங்க இருக்கு. சார் பழனிக்கு வர்றாங்க, கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வர்றாங்க, திருத்தணிக்கு வர்றாங்கிற கணக்கு இல்ல. என்ன அடிப்படையில வர்றாங்க? ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு அட்பாட்பட்டு அந்த மதத்தினர்தான் வர வேண்டும்ங்கிறது ஏற்கனவே இந்து அறநிலையத்துறையே ஒரு சட்டமா வச்சிருக்கும் போது இதை போய் என்ன கேள்வி கேட்கறீங்க? வேற எது அவர் சிவபக்தரா முருக பக்தராங்கிறதுலாம் கவலை இல்ல. ஒரு குறிப்பிட்ட மேடைக்கு மேல ஏற வேண்டாம். ஒரு திருவிழா காலங்கள்ல கூட்டம் அதிகம் வரும்போது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு மேல எல்லாருமே ஏறி போனாங்கன்னா அதனுடைய ஏதாவது ஒரு தூய்மை பாதிக்கப்படும், அந்த கலாச்சார பழக்க வழக்கங்களும் பாதிக்கப்படும், ஆன்மீக பழக்கங்களும் பாதிக்கப்படும் கேட்டிருக்காங்க. இதே ஒரு அரசியலா பண்றாங்க. அந்த கோவிலை நிர்வகிக்கிறவங்களுக்கு தான் கோவிலை எப்படி வச்சுக்கணும்னு தெரியும், உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? நன்றி. எல்லாரும் அந்த மேடைகள்ல ஏறது தவறு என்று சார் அவங்க அன்னைக்கு எடுக்கிற முடிவு, இன்னைக்கு திடீர்னு இந்த ரோடை பிளாக் பண்றாங்க, இன்னைக்கு இது போக வேண்டாம் ஒன்னு, ஏன்னா இன்னைக்கு இங்க ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு விழா நடக்குது. அந்த மாதிரி ஒரு விழா நேரத்தில் கருதி சில எடுக்கிற முடிவுகள் எல்லாம் நீங்க நிரந்தரமா நினைக்காதீங்க. நிரந்தரமாவே வந்து அந்த ஐந்து இடங்கள்ல வந்து போக முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரியும், தமிழ்ல வந்து பாட முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அது வந்து நீங்க ஆதரிக்கிறீங்க இல்ல? நிரந்தரமா தெரியுங்கிறீங்க, அப்புறம் இதை பத்தி ஏன் கேள்வி கேட்கறீங்க? நன்றி. நீ காட்டலையா? நல்ல விஷயம் தான். இது என்ன பண்ணுறது?
அப்படி பண்ணுவோம் திருமாவளம் நல்லா பேசு ஜர்னலிசம் படிக்கிறது அது அது அடுத்து இருக்கு கண்டிப்பா நம்ம இதுதான் நம்மளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா கத்துக்கணும் கண்டிப்பா இதை பர்ஃபெக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்ம டார்கெட் பண்ணிட்டாலே போதும் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அண்ணன் கரெக்டா வச்சிருக்கேன் சிவனியான திருவுருவ சிலைக்கு கீழ் வைக்கப்பட்டுள்ள திருவுருவ படத்திற்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார் முன்னாடி வந்துடுறான் இல்ல நம்ம இன்டர்ன் பாய் இருக்கப்பல அவர் பிடிச்சு பாரு நானும் நாளைக்கு சிலம்பு செல்வர் ஐயா மாப்பூசி அவர்களுடைய பிறந்த தின விழா. ஐயா மாப்பூசியுடைய பிறந்த தின விழா என்று சொல்லும்போது தமிழர்கள் அத்தனை பேருமே கொண்டாடப்படுகின்ற ஒரு விழா என்றுதான் நாம் உறுதியாக சொல்ல வேண்டும். காரணம் ஏன் என்று சொன்னால், தமிழை வைத்து வியாபாரம் செய்கின்ற குடும்பங்கள்
அது எந்தெந்த குடும்பம் உங்களுக்கு தெரியும். அந்த குடும்பங்கள் இருக்கின்ற ஒரு நிலையில உண்மையிலேயே ஒரு உணர்வுபூர்வமாக தமிழன் அவன் தலை நிமிர்ந்து வாழ்க்கையில உயர வேண்டும், தமிழினம் ஓங்க வேண்டும், தமிழ் வளர வேண்டும் என்ற அடிப்படையில் வாழ்நாள் முழுவதும் வந்து தமிழுக்காகவே வாழ்ந்து மறைந்த ஒரு பெரியவர் ஐயா சிலம்பு செல்வர் மாப்பூசி ஐயா அவர்கள். அவருடைய அந்த வரலாறு நம்ம படிக்கும்போது 1906 பிறந்தார். 1906 என்று சொல்லும்போது கப்பல் ஓட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்கள் அப்பதான் கப்பல் விடுறார். கப்பல் விடும்போது அந்த காலகட்டத்தில் 1906 பிறந்தார். மிகவும் வந்து ஒரு ஏழ்மையான குடும்பம், படிக்க கூட வந்து ஒரு வசதி இல்லை. திருவள்ளிக்கேணி ஆயிரம் விளக்கு பகுதியில் சால்வன் குப்பத்தில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து படிக்க கூட வசதி இல்லாத சூழ்நிலையில் 1வது பாஸ் பண்ணி 2வது பாஸ் பண்ணி 3வது பாஸ் பண்ணும்போது புக்கு வாங்குறதுக்கு பணம் இல்லை, டீச்சர் அமைச்சிட்டாங்க. டீச்சர் அனுப்பிச்சிட்டோன்னே உடனே என்ன பண்ணாரு, சரி மேற்கொண்டு கல்வி தொடர முடியல அப்படின்னு வந்து வாழ்க்கையில் விரக்தி அடையல. தன்னுடைய அந்த கேள்வி ஞானத்து மூலமா எல்லா உலக விஷயங்களை அறிந்து அதன் மூலம் வந்து புலமை பெற்று, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த உணவுக்கு கொடுக்குற அந்த காசு கூட அது என்ன பண்ணுவார்னா புத்தகம் வாங்குவார். புத்தகம் வந்து புது புத்தகம் வாங்க மாட்டார், பழைய புத்தகங்கள் வாங்கி படித்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தமிழில் வந்து ஒரு பேரறிவு பெற்று ஒரு பல கட்டுரைகள் பல புத்தகங்கள் தமிழரசு தமிழ் முரசுன்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை அது ஆரம்பிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் தமிழரசு கழகம் என்ற ஒரு இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அவருடைய அந்த சுதந்திர போராட்ட உணர்வு 1942 வெள்ளையனே வெளியேறு என்கின்ற அந்த ஒரு மாபெரும் கோஷம் இந்தியா முழுமையும் ஒழித்தது. அதற்கு ஐயா வந்து அந்த கோஷத்தை வந்து காயின் சொல்லுவாங்க, அது காயின் பண்ணது வெள்ளையனே வெளியேறு அந்த கோஷமிட்டவர். அதுக்காகவே வந்து வேலூர் சிறையில் அவர் வந்து அந்த வெயிலில் வந்து கொடுமையான அளவுக்கு வந்து அந்த நம்முடைய ஐயாவை வந்து கஷ்டப்படுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழா விழித்தெழு என்கின்ற ஒரு பிட் நோட்டீஸ், அந்த பிட் நோட்டீஸ் வந்து சிறு வயதில் 1932 அதை வந்து பீச்சில் தான் விநியோகம் செஞ்சு அன்னைக்கு இருக்கிற வெள்ளையன் அரசாங்கம் அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க, ஜெயிலில் போட்டு கஷ்டப்படுத்துறாங்க. அப்படியெல்லாம் வந்து சிறை வாழ்க்கையை வந்து அனுபவித்து கஷ்டப்பட்டு படித்து தன்னுடைய ஒரு பகுத்தறிவு மூலமாக தன்னுடைய சொற்பொழிவுகள் பல கேட்டு புலமை பெற்று பல்வேறு புத்தகங்கள் எல்லாம் எழுதி பல்வேறு படைப்புகள்லாம் கொடுத்து அவருடைய வசனங்கள் பார்த்தா இன்னைக்கு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வசனம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பள்ளிக்கூடத்திலிருந்து காலேஜிலிருந்து எல்லாம் காலையில் நாங்களாம் ப்ராக்டிஸ் பண்ணாலும், அதாவது வந்து மானம் கெட்டவனே வரி கொடுத்தாயா, என் குல பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து கொடுத்தாயா, இல்லை வந்து நீர் பாய்ச்சினாயா அப்படின்ற அந்த வசனம் வந்து இன்னைக்கும் வந்து அந்த வசனங்களை இன்னைக்கு காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறத நாம் நிச்சயமாக நினைக்க முடியும். அந்த அளவிற்கு வந்து மாப்பூசி ஐயா அவர்கள் சிறைக்கு சென்றதோடு மட்டுமில்லாமல் இன்னொன்று முக்கியமான விஷயம், நம்முடைய சென்னை, இங்கே நம்ம சென்னை வந்து நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு இங்கே சென்னை வந்து கேபிட்டலாக இருக்கு. இதே மாப்பூசி ஐயா மட்டும் இல்லைன்னா சென்னை வந்து ஆந்திரா தலைநகராக இருக்கும். அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க, ஆந்திரா தலைநகராக சென்னை ஆயிருக்கும். ஏன்னா நமக்கு வந்து ஹைதராபாத் தான் வந்து கேபிட்டல் சிட்டியாக இருந்திருக்கும். அது மாதிரி வந்து எந்த காலகட்டத்திலையும் சென்னை நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் பல போராட்டங்கள் நடத்தி சென்னை வந்து தமிழ்நாட்டுக்கு நிலைநிறுத்தப்பட்டது ஐயா மாப்பூசி அவர்கள் காரணம். வடக்கு எல்லை போராட்டம், தெற்குல எல்லை போராட்டம் சொன்னால் இது கேரளாவிலிருந்து பல பகுதிகள் தமிழ்நாட்டிலிருந்து போனதெல்லாம் மீட்டு கொண்டு வந்தது. அதே போல எங்களுக்கு திருப்பதி நம்மளோட இருக்கணும் அப்படின்னு போராடி ஒரு சூழ்நிலை, கடைசியில் திருப்பதி அவங்களோட இருக்கணுன்ற ஒரு ஒப்பந்தம் வரும்போது திருத்தணி எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு திருத்தணியை வந்து இங்கே வந்து தமிழ்நாட்டோட இணைத்தவர் ஐயா மாப்பூசி ஐயா அவர்கள். அதனால தான் நம்முடைய புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் மாப்பூசி ஐயா உயிரோடு இருக்கிற காலகட்டத்திலேயே வந்து அவருக்கு வந்து அங்கே வந்து திருத்தணியில் வந்து ஒரு மாபெரும் சிலையை வந்து அமைத்து மாப்பூசி ஐயாவுடைய புகழுக்கு புகழ் செத்தார்கள். இன்னைக்கு இப்போ அரசு விழா, அரசு விழா என்று சொல்லுமே இன்னைக்கு எல்லாரும் வராங்க. இன்னைக்கு அதுக்கு காரணம் என்ன, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னணிக்கு அம்மா அரசுடைய தலைமை தாங்கி இருக்கின்ற நம்முடைய அண்ணன் எடப்பாடி அவர்கள் அரசு விழாவாக இதை அறிவித்ததன் காரணமாக இன்றைக்கு மாப்பூசி ஐயாவுடைய பிறந்தநாள் விழா இன்றைக்கு சிறப்பான முறையில் இன்றைக்கு எழுச்சியான முறையில் இன்றைக்கு கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் இல்லை என்றாலும் கூட
உண்மையான வந்து தமிழ் உணர்வு, தமிழ் பற்று, தமிழ் பற்றாளர்கள் அவர்களுடைய அந்த நெஞ்சங்களில் இந்த தமிழ் கூறும் நல்லுலகம் இருக்கின்ற வரையில் ஐயா மாபோஸின் புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கின்ற அந்த கருத்தை நான் இங்கே வைக்கின்றேன். பாலிடிக்ஸ் பேசுவாங்க நீங்க. திமுக அரசு பொறுத்தவரை மக்களுக்கு நல்ல திட்டங்கள் வந்து அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தோம். உதாரணத்துக்கு ஒரு மாலை முரசு பத்திரிகை கூட நீங்க பாத்துருப்பீங்க, அம்மா உணவகம் எந்த அளவுக்கு ஒரு கட்டுரை வந்திருக்கு, அம்மா உணவகம் எந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு பராமரிப்பு இல்லாம இன்றைக்கு வந்து ஒரு பால் அடைஞ்சிருக்குன்றதெல்லாம் இன்னைக்கு பரமடிச்சு காட்டிருக்காங்க. அதே போல நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் வந்து அம்மா மினி கிளினிக்னு சொல்லிட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக தொடங்கினார். அதெல்லாம் எடுத்துட்டு நகர்ப்புற நல்வாழ்வு மையம் ஏன் அம்மா மினி கிளினிக்னு இருந்துட்டு போட்டுமே, அதையும் அந்த நகர்ப்புற நல்வாழ்வு மையம் வைக்கிறீங்க நீங்க, அதை வச்சுட்டு என்ன பேரை மாத்துறாங்க. ஆனால் சொந்த புத்தி கிடையாது. நாங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு லேபிள் மாற்றி லேபிள் ஓட்டுற வேலையை தான் இன்னைக்கு செஞ்சிட்டு இருக்கு. அதே போல அங்கன்வாடி மையங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் வந்து ஒரு அறிவாற்றல் காரணமாக குழந்தைகள் எல்லாம் வந்து ஒரு வயிறு உணவாவது உண்ண வேண்டும், அந்த குழந்தைகள் ஆரோக்கியமாக இருக்கணும் என்பதற்காக சத்துணவு மையங்கள் அங்கன்வாடிகள் எல்லாம் கொண்டு வந்து அந்த காலகட்டத்தில் அந்த சத்துணவு உருண்டைகள்லாம் சத்துணவு, அதே போல வந்து குழந்தைகளுக்கு வந்து காலணிகள், குழந்தைகளுக்கு வந்து துணிமணிகள், அதே போன்று சத்துணவு மையங்கள் வந்து மதிய உணவு அளிப்பது, காலை உணவு அளிப்பது போன்ற பல்வேறு திட்டங்கள் எல்லாம் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அன்றைக்கு கொண்டு வந்தார்கள். ஆனால் அதையெல்லாம் வந்து இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஐநாவும் பாராட்டுச்சு. இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தை இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னா புரட்சி தலைவர் கொண்டு வந்த சத்துணவு திட்டத்தால் தான் இன்னைக்கு ஒரு ஆரோக்கியமாக இன்னைக்கு இருக்கிற ஒரு நிலைமை இன்னைக்கு இருக்குன்னு சொல்லி பாராட்டினாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இப்போ அதையெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு மூடு விழா செய்வது என்பது நிச்சயமாக ஒரு ஜனநாயக விரோத செயலாகவும் மக்கள் விரோத செயலாகவும், அது மட்டும் இல்லாமல் ஒரு வக்கிர புத்தி, அதாவது அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த அம்மா அரசால் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் மூடுவிழா செய்ய வேண்டும் என்ற அந்த வக்கிர புத்தி, ஏன்னா அந்த வக்கிர புத்திக்கெல்லாம் இந்த விடிவு என்பது மக்கள் தான் இறுதி எஜமானவர்கள். எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. மக்களை பொறுத்தவரை கண்டிப்பா அதற்குரிய பதில் இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் சரி சட்டமன்ற தேர்தலிலும் அளிப்பார்கள். பாராளுமன்ற தேர்தலை இதெல்லாம் எதிரொலிக்கும் கண்டிப்பா. மக்களுடைய கேள்விக்கு ஒரு பொறுப்புள்ள அமைச்சர் வந்து பதில் சொல்லும். இப்படி வந்து ஒரு பொறுப்பு இல்லாத பதில் வந்து சொல்லப்படாது. மக்களுடைய கேள்வி நியாயம் தானே. ஆபரேஷன் நடந்ததா, உண்மையிலேயே வந்து பிளாக் இருந்ததா, உண்மையிலேயே வந்து அதுக்குரிய அந்த டெஸ்ட் எடுத்தாங்களா, ஆன்ஜியோகிராம் பண்ணாங்களா, இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதே போல ஊடகங்கள் கேள்வி கேட்குது, அரசியல்வாதிகள் அதே போன்ற எங்களை போன்றவங்க கேள்வி கேட்கிறோம். அது கேள்வி வந்து ஒரு தெளிவுபடுத்த வேண்டியது ஒரு அரசுடைய கடமையா இல்லையா? எனக்கு ஒரு பொறுப்பில்லாத ஒரு பொறுப்பற்ற பதிலாக தான் நிச்சயமா இதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். எனவே இது வந்து ஒரு அவரை பொறுத்தவரை இந்த பதில் சொல்வதன் மூலமா கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சிக்கு ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இன்னும் வந்து ஒரு எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு கிண்டலா கேலியாகவும் பேசக்கூடியவர்கள் தான் இந்த அமைச்சர்கள் இருக்கின்ற அந்த ஒரு எண்ணம் கண்டிப்பா மேலோங்க. இதெல்லாம் நீங்கெல்லாம் 1000 மில்லியன் குவஸ்டின்ஸ், இதெல்லாம் 1000 கேள்விகள், இதெல்லாம் இன்னைக்கு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு இதுக்கெல்லாம் வந்து ஒரு விடை கண்டிப்பா வரும். தவறு செய்த யாராலும் சரி கண்டிப்பா வந்து நாளைக்கு பதில் சொல்லலாம் இல்லையா? நீதிமன்றம் இருக்கு, இன்னைக்கு அரசு நினைச்சா எதுவானாலும் பண்ணிடலாம். ஆனா நீதிமன்றம் ஒன்னு இருக்குல்ல, கண்டிப்பா நீதிமன்றத்துல எல்லா விஷயங்களும் வந்து ஈடுபட்டோம்ல எடுக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு கூட வந்து ஜெயவர்தன் இன்னைக்கு வந்து ஒரு மனு தாக்கல் பண்ணிட்டு அதுவும் இன்னைக்கு விசாரணை வர இருக்கு. அதனால அதுக்குள்ள நான் போக விரும்பல. அதில் எல்லாத்துக்கும் வந்து இடி வந்து நீங்க கேட்ட கேள்வி அத்தனைக்குமே இடி வந்து பதில் சொல்லும் நீதிமன்றத்தில். செம்பருத்தி அதாவது ஒரு சிலை வைப்பதற்கு ஒரு தகுதி இருக்கணும்,
அந்த தகுதி வந்து இந்த முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருக்கானா இல்ல. இன்னைக்கு வேங்கவேல் எடுத்துங்க, எத்தனை மாசம் ஆகுது வேங்கவேல், இத்தனை மாதம் ஆகி கூட இன்னும் வந்து அந்த குற்றவாளிகள் வந்து கண்டுபிடிக்கப்படல, குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்படல. இது வந்து இப்படி இருக்கும்போது சமூக நீதி எப்படி வந்து இவர் வந்து பேச முடியும்? சரி, சமூக நீதிக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது, அதாவது வந்து மண்டல் கமிஷன் அறிக்கைப்படி 50% மேல வந்து இடஒதுக்கீடு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்குடிங் எஸ்சி எஸ்டி. இதே திரு கருணாநிதி அன்றைக்கு முதலமைச்சராக இருந்திருந்தார்னா அவர் வாய முடிவு கொடுத்து இருந்திருப்பார். ஆமா ஆமா, என்ன சொல்றது தெரியுமா, நாங்க என்ன பண்றது, உச்ச நீதிமன்ற அறிவிப்பு, அந்த உச்ச நீதிமன்ற அறிக்கையின்படி நாங்க வந்து ஒபே பண்ண வேண்டியது இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு 69-50 ஆக்கிட்டு இருப்பார். ஆனா அம்மா விடல. அது அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அந்த 69 காலங்காலமா நம்முடைய மாநிலத்தில் வந்து நடைமுறைப்படுத்துகின்ற ஒன்று. எனவே அந்த வகையில 50%, 50-30 வந்து பேக்வர்ட் கிளாஸ்க்கும், 20 வந்து எம்பிசிக்கும், அதேபோல 18 வந்து எஸ்சிக்கும், எஸ்டிக்கு 1%. இது காலகாலமா நம்ம நடைமுறைப்படுத்துற ஒண்ணு, அதனால இதை விடக்கூடாது சொல்லிட்டு அன்னைக்கு நானும் பிற்படுத்த நலத்துறை அமைச்சராக இருந்தேன், அம்மாவுடைய தலைமையில நானு எல்லா கட்சியும் கூட்டிட்டு அன்னைக்கு பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் அழைச்சிட்டு போய் விமானத்தை, ஒரு தனி விமானத்திலேயே போனோம், அழைச்சிட்டு போய் அன்னைக்கு அவ்வளவு அழகா பிரீஃப் பண்ணாங்க. 1921 கம்யூனல் ஜியோ போட்ட முதல் மாநிலம் தமிழ்நாடு, எனவே எங்க மாநிலத்துக்கு இந்த மண்டல் கமிஷன் பொருந்தாது சொல்லிட்டு அன்னைக்கு குரல் எழுப்பி எல்லா மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதுறதோடு மட்டும் இல்லாம இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல அட்டவணை 9 சேர்த்து ஒரு விதிவிலக்கு பெற்று இன்னைக்கு 69% இடஒதுக்கீடு அம்மாவெல்லாம் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். அம்மா இல்லன்னா முடியுமா? அதனாலதான் அன்னைக்கு ஐயா வீரமணி என்ன சொன்னாரு, திராவிட கழக தலைவர் உண்மையிலேயே சமூக நீதி காத்த வீராங்கனையார்னா புரட்சி தலைவி அம்மா தானாரு. அதனால இப்படி வந்து வரலாறு இருக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, சரி பிற்படுத்தப்பட்டவருக்கு, மிக பிற்படுத்தப்பட்டவருக்கு ஒன்றும் பண்ணல, தலைவர் கொண்டு வந்ததை பிரிச்சிங்க அவ்வளவுதான். தலைவர் தான் 50% ஆக்குனாரு, திரு மு கருணாநிதி 50% ஆக்கல, 50-30-20 ஆக்குனாரு, அவ்வளவுதான். இவரை தான் ஏத்தி கொடுத்தாரு, அவரு ஒண்ணுமே கொடுக்கல. என்ன திமுக தான் உண்மையிலேயே வந்து சமூக நீதிக்காக சொல்லப்படுகின்ற சமூக நீதினா அந்த கட்சி தான் அதிமுக தான். இவர்களெல்லாம் பாத்தீங்கன்னா சமூக நீதின்ற போர்வை இன்னைக்கு விழுப்புரத்தில் எடுத்துங்க, இன்னைக்கு ஒரு 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 ஆலயம் பாஞ்சாலி அம்மன் ஆலயம் பூட்டப்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து இரு தரப்பையும் பேசி அந்த ஆலயத்தை திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா? இவங்க சமூக நீதி பத்தி பேசுறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு அநீதிகள் வந்து கிராமங்கள்ல இன்னைக்கு வந்து ஆதரவாளர்கள் இன்னைக்கு வந்து நடத்தப்படுது இன்னைக்குன்றதை இன்னைக்கு சமூக ஊடகங்கள்ல பாக்குறீங்க நீங்க. சோ இப்படி எல்லாம் இருக்கும்போது வாய்க்கிலேயே மட்டும் சமூக நீதி பேசக்கூடாது, ஆனா செயல ஒண்ணும் கிடையாது. அரசியல் வரலாம் எல்லாருமே, அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து இல்லை. அதனால வந்து அரசியல வரட்டும், அரசியல்ன்றது எல்லாமே வந்து ஒரு சகிப்புத்தன்மை, பொறுமை, எவ்வளவு அசிங்கம், அவமானங்கள் இல்லையா? அம்மா பாத்தீங்கன்னா 89-91 அந்த காலகட்டத்தில் எம்எல்ஏ தாங்க எதிர்கட்சி தலைவரா, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இந்த துச்சாதனன் சபை, துரியோதன சபை துச்சாதனன் துரைமுருகன் போன்றவர்கள்லாம் சேலையை உருவி அடிச்சு அவ்வளவு தூரம் காயப்படுத்தி வெளியில வந்தாங்க. உடனே அன்னைக்கு பாஞ்சாலி சபதம் மாதிரி என்ன சொன்னாங்க, நான் மீண்டும் வந்தா முதலமைச்சரா தான் வருவோம்னாங்க. அதே போல 91 வந்தாங்க. அந்த மாதிரி எவ்வளவோ அசிங்கங்கள், அவமானங்கள், அதே போன்று இப்படிலாம் இருக்கு. பொறுமை வேணும், சகிப்புத்தன்மை வேணும், அதான் நீ சொன்ன பெரிய சமுத்திரம் இது. அதனால எல்லாருமே குதிக்கலாம், அதுல நீந்தி வரணும், அப்படி வரும்போது சந்தோஷம் தான் எல்லாருக்கும். அதனால என்ன பொறுத்தாலும் அவர் எந்த அடிப்படையில் அந்த கருத்து சொன்னாலும் தெரியல. 100 ஆண்டுகள் அதிமுக சொல்லி இருக்கக்கூடிய நிலையில இப்படி ஒரு கருத்தை இந்த கட்சி சார்ந்தவரே வைக்கிறாங்க. இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன்னா 100 ஆண்டுகள்ல இன்னும் 1000 ஆண்டுகள் அதிமுக அழிக்க முடியாது. இது எழுதி வச்சுங்க, நீங்க எழுதி வச்சுங்க. தலைவர் இறந்தப்ப வந்து என்ன சொன்னாங்க, கட்சி போயிடுச்சுன்னாங்க. அதே போல வந்து அம்மா இருந்தப்ப கட்சி இனிமே இருக்காங்க. இப்போ இன்னைக்கு என்னாச்சு, இன்னைக்கு எதப்பட தலைமை கட்சி போயிட்டு இருக்கல இன்னைக்கு. அதனால 100 ஆண்டு இல்ல, 1000 ஆண்டு இல்ல, ஒரு கிழக்கழகத்திலிருந்து மேல் வர வந்து ஒரு அடிமட்ட தொண்டன் தான் அதிமுகவில் வந்து தலைமை இருக்கிற வகையில் வரும். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சி ஜனநாயகம் பூத்த ஜனநாயகமானது ஒரு இயக்கம், திமுக மாதிரி வந்து மன்னர் பரம்பரை கிடையாது. இங்கே பார்த்தா வந்து இங்கே வந்து ஒரு ஜமீன்தார் பரம்பரை கிடையாது,
திமுக மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு கொடி பிடிக்கிற தொண்டன் கூட ஒரு கொடி கட்டிய காரில போகக்கூடிய அளவுக்கு ஒரு இயக்கம்னா அது அதிமுக தான். அதனால செல்லூர் ராஜ் கிட்ட நான் போன் பண்ணி கேக்குறேன், ஏன் அப்படி சொன்னீங்கன்னு கேக்குறேன். இதுங்க இல்லைங்க, இப்போ எப்போதுமே தவறுகளுக்கு துணை போகிற இயக்கம் அதிமுக கிடையாது. யார் இது உப்புத்துனாலும் தண்ணி குடிச்சுதான் ஆகணும், மக்கள் பணம் இல்லையா? அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை, எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. அது பாரபட்சம் இல்லாமல் வந்து திமுக காரங்களும் இருக்காங்க, கூட்டுற சங்க தலைவராக இருக்காங்க, அவங்க தப்புனா எடுங்க, எங்க ஆளுங்க தப்புனா எடுங்க, அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் உள்நோக்கத்தோட அதிமுக மட்டுமே குறி வச்சு பண்ணால் அதை விட மாட்டோம் நாங்கள். அதனால் வந்து விருப்பு விருப்பு இல்லாமல் மக்கள் வரி பணத்தை, மக்களுடைய பணத்தை கூட்டுறவு சங்க அமைப்புகளில் முறைகேடு செஞ்சவங்கள யார் வேணாலும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க, எங்களுக்கு எந்த அப்ஜெக்ஷன் கிடையாது. ஏன்னா மக்களுடைய பணம்ன்றதுனால அதில் எங்களுக்கு மாறுபட கருத்து கிடையாது. அதுதான் எத்தனை தடவை நான் சொல்றது, அதை பல தடவை சொல்லிட்டேன். அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி, அதிமுக தலைமையில் தான் கூட்டணி சொல்லுமா, சொல்லினே இருக்கணும். அது இதெல்லாம் வந்து நீங்க சிண்டு முடிக்காதீங்க. நீங்க ஒரே விஷயம் இல்ல, ஒரே விஷயம் தெரிஞ்சீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்களுடைய கட்சி நலன், எங்களுடைய வந்து கழகத்தின் நலன் ரெண்டுமே முக்கியம். அந்த பாதிக்காத வகையில அப்படிதான் சீட்டு ஒதுக்கீடு செய்வோம். அந்த சீட்டு வந்து பாத்தீங்கன்னா டைம் இருக்கு, பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 மாசம் இருக்கு. 10 மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா அது எலெக்ஷன் நெருங்கும் போது கமிட்டி போடுவாங்க, அதாவது வந்து சீட் ஷேரிங் கமிட்டி, அதாவது எத்தனை இடங்கள் கொடுக்கறதுன்றது ஒரு கமிட்டி, எந்தெந்த தொகுதிகள் கொடுக்கறது அதுக்கு ஒரு குழு, அதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா கட்சியும் இருக்கும், அதாவது எங்களுடைய தோழமை கட்சி அந்த கட்சிகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த கட்சிகள்ல பொதுவா அவங்க வந்து சில ப்ரொபோசல்ஸ் கொடுப்பாங்க, அந்த ப்ரொபோசல்ஸ் வந்து குறிச்சிங்க ஏற்றுக்கொள்வதா இல்லையா, ஏற்றுக்கொள்வதா இல்லையா அப்படின்னு முடிவு செய்கிற ஒரு இடம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆமா, அது இங்கிலீஷ்ல சார்ட சொல்றீங்க, டெசிஷன் மேக்கர் இஸ் அவர்ஸ் நாட் தேர். அதெல்லாம் கட்சி டிசைட் பண்ணுவாங்க. நடைபெற்ற அந்த கூட்டத்தில் ஆம் ஆத்மி கருத்து வேறுபாடு முக்கியமான பாதிலேயே திரும்பி வந்து நான் சொன்னேன்ல, நான் வாய்ஸ்லயே சொல்லியிருக்கேன் பல ஊடகங்களுக்கு, நேற்று கூட பேடிக்கிட்ட சொன்னேன். இப்போ எதிர்கட்சிகள் வந்து எல்லாம் கை தூக்கி இருக்காங்க, அவங்க எல்லாம் மூட்டையில் வந்து நெல்லிக்காய் கொட்டின மாதிரி கட்டி வச்சிருக்கு. அந்த கட்டை வந்துன்னா அவங்க தான் எல்லாம் செதறிடும். இப்போது என்னாச்சு, முதல்ல இப்போ ஆம் ஆத்மி குரல் கொடுத்துருக்காங்க, ராகுல நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், அவரை பிரைம் மினிஸ்டர் வந்து அறிவிச்சிங்கன்னா, நீங்கள் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அறிவிச்சிங்கன்னா நாங்கள் வித்ட்ரா பண்ணிட்டேன். அந்த மாதிரி எல்லா முரண்பாடு இங்கே சரிங்க. இப்போ வெஸ்ட் பெங்காலில் வந்து திருமதி இது செல்வி மம்தா பானர்ஜிக்கும் சிபிஎம்க்கும் அங்கே பிரச்சனை, ஒத்து போவாங்களா? இங்க வந்து கேரளால சிபிஎம்க்கும் காங்கிரஸ்க்கு பிரச்சனை, ஒத்து போவாங்களா? இங்க அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, புரியுதுங்களா? அதனால வந்து தேர்தல் நெருங்க நெருங்கதான் இவ்வளவு பேர் இருந்தவங்க இவ்வளவு இப்படி ஆயிடுவாங்க. அதனால வந்து எது எப்படினாலும் சரி, தமிழ்நாட்டுக்குள்ள தான் நான் பேச முடியும், அகில இந்தியத்தில் நான் பேச முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்க தலைமையில கூட்டணி, அதனால இப்போ வந்து அங்க இருக்கிற கட்சிகள், அதாவது தோழமை யாரு, திமுக தோழமை கட்சிகளா இருக்கு. இப்போ வந்து அவங்க வாய் முடி மௌனிகளா இருக்காங்க, அவ்வளவு உள்ள குமரலா இருக்காங்க. அதாவது வந்து அவ்வளவு தூரம் வந்து திமுகவுடைய ஒரு ஜனநாயக செயல், பத்திரிகை கொடுக்கிற செயல், மக்களோட செயல், இதெல்லாம் வந்து மனசுல போட்டு புழங்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் நிச்சயமா தேர்தல் நெருங்கும் போது எங்க அணி எங்க கூட்டணிக்கு வருகின்ற அந்த வாய்ப்புகள் வந்து பிரகாசமா இருக்கு. அதனால வந்து நீங்க பாருங்க, கண்டிப்பா அதையே இப்ப சொல்லலாம், அந்த சஸ்பென்ஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது, புரியல? அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நெருங்க நெருங்க பல கட்சிகள் எங்களோட வர, இப்ப இவரு நம்முடைய முன்னாள் அமைச்சர், நம்முடைய புரட்சி தலைவர் அடையாளம் காட்டப்பட்டவர் யாரு, முன்னாள் அமைச்சர் திருநாவுக்கரசு. அவர் நேத்துக்கு நான் ஒரு இதை சொல்லும் போது சொல்றாரு, அப்ப அவங்க கூட்டணி பரிதாப நிலையமா இருக்கா? பரிதாப நிலையமில்ல, நீங்க பலவீனமா இருக்கீங்க, அதான் உங்களோட எடுத்துக்காட்டு. உங்க பலவீனத்தை தான் நான் சொன்னேன், உங்க பலவீனம் வந்து பாத்தீங்கன்னா முழுமையா கண்டிப்பா வந்து டிஎம்கே பொறுத்தவரை உங்களை மதிக்க போறது கிடையாது.
அதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு கட்டம் தான் பாப்பீங்க, அதுக்கு மேல நீங்க என்ன பண்ணுவீங்க வெளியே தான் வருவீங்க நீங்க. அது சீக்கிரம் நடக்கும். செம்பருத்தி நாளைக்கு வச்சுக்கிறேன். ஐயா மாப்ப சிவஞானம் அவர்களுடைய 118வது பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொள்ள நாங்கள் பெருமை அடைகிறோம். ஏன்னா கடந்த நூற்றாண்டிலே தமிழ் மண்ணிலே வாழ்ந்து மறைந்த மிகப்பெரிய தலைவர்கள் ஒருவராக ஐயா மாப்பசி அவர்கள். அவர் எப்படி சிலம்பு செல்வர் என்று அழைக்கப்படுவது மட்டுமல்ல, அவரை பொறுத்தால் அவர் ஒருவர் இல்லை என்றால் இன்று திருத்தணி நம்மோடு இல்லை. ஏன் சென்னையும் நம்மோடு இல்லை. மொழிவாரி மாநிலம் பிரிக்கப்பட்ட பொழுது நாம் அனைவரையும் ஆங்கிலக்காரர்கள் அதாவது மதராஸ் மனதே என்று அவர்கள் குரல் எழுப்பினார்கள். ஆனால் அவருடைய போராட்டத்தின் காரணமாக இந்த திருத்தணியும் இன்று இங்கே சென்னையும் இங்கே இணைந்திருக்கிறது என்றால் அவருக்கு அது முழுக்க முழுக்க அவர்தான் காரணம் என்பதை நாம் அறிவோம். அவரை பொறுத்தளவில் அவர் பிறந்த சமுதாய கிராமணி சமுதாயத்தை பொறுத்தளவில் அவர்கள் அதாவது பனை ஏறி கல்லறைக்கும் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் அவரை எதிர்த்தார். தங்களுக்கு சொந்தமான பல பனை மரங்களை வெட்டினார். கல் இறக்கும் அதாவது கல்கடை மூடுவதற்காக பல போராட்டங்களை கலந்து கொண்டார் என்பதை நாம் எல்லோரும் அறிந்த ஒன்று. ஆனால் இன்று நம்முடைய அரசாங்கத்தை பொறுத்தளவில் அதாவது எவ்வாறு இருக்கிறது என்றால் அதாவது கிட்டத்தட்ட தமிழக அரசு சாராய சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கின்ற சொல்லக்கூடிய அளவிலே எங்கும் எதிலும் இன்று ஏதாவது டாஸ்மாக் என்ற நிலை உருவாகியிருக்கிறது. ஏன் குறிப்பாக சொல்ல வேண்டுமா, இன்று 500 கடைகளை மூடிவிட்டேன் என்று பத்திரிகைகள் வாயிலாகவும் இன்னும் மீடியா வாயிலாகவும் நாம் அறிகிறோம். ஆனால் மூடப்பட்ட கடைகளை பொறுத்தளவில் மூடப்பட்ட கடைகள் எல்லாம்
வியாபாரம் இல்ல சுத்தமாக இல்லாத கடைகளை தான் மூடியிருக்கிறார்கள். அவர்களை பொறுத்தளவில் கடால் டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே செயல்பட்டதாக தெரியவில்லை. இல்லை என்றால் அவர் அடுத்ததாக இன்னொரு கடைகளை மூடிவிட்டோம் என்று சொன்னவர்கள் இன்னும் நாங்கள் மாதம் இத்தனை கடையை மூடுவோம் படிப்படியாக குறைப்போம் என்ற வார்த்தைக்கு எங்குமே இல்லை. எந்த காலத்திலும் இல்லாத அளவிலே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியிலே சாராய சாய்வு என்பது இல்லவே இல்லை என்ற நிலை இருந்தது. ஆனால் இன்று சாராயம் விஷசாரம் குடித்துவிட்டு மரணமடைந்திருக்கிறார்கள். தினமும் பத்திரிகை பார்த்தால் கஞ்சா பிடிபட்டது என்கிறார்கள். கஞ்சா போதையிலே கொள்ளையடித்தார்கள், கஞ்சா போதையிலே செயின் அறுப்பறுத்தார்கள் என்று செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கின்றன. அதே போன்று தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களும் தடை செய்த லாட்டு சீட்டுகளும் இன்று கிட்டத்தட்ட பார்த்தால் நம்முடைய தமிழகமே சாராயத்திற்கும் சட்டவிரோத செயலுக்கும் இயங்கு ஒரு சங்கமாக இருக்கக்கூடிய நிலை உருவாயிருக்கிறது. ஆகையால் அரசு இதை வேடிக்கை பார்த்துக்கொண்ட அறிக்கையின் வாயிலாக நாங்கள் இந்த இரண்டு ஆண்டிலே கிட்டத்தட்ட 200 ஆண்டு சாதனை செய்துவிட்டோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் மக்களின் மனநிலை அதல்ல என்பது எல்லோரும் அறிவும். அது மட்டுமல்ல, ஊழல் புரிந்தவர்களை இன்று அரசாங்கமானது கைது நடவடிக்கையில் படாதவர்கள் எந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பாதுகாக்க, இது உண்மையிலே கண்டிக்கத்தக்கது. தவறு செய்த யாராக இருந்தாலும் ஊழல் செய்த யாராக இருந்தாலும் அதற்கு அரசு உறுதி போகக்கூடாது என்பதை நான் பெருந்த மக்கள் கட்சி சார்பாக இருந்ததில் கடமைப்பட்டுள்ளேன். ரொம்ப நேரம் ஆச்சு. திருப்பி நீ எப்படி பின்னாடி பின்னாடி போவோம். தளபதி அவர்களின் சொல்லிக்கு இணங்க மக்கள் இயக்கத்தின் மாநில பொதுச்சார் எங்கள் வழிகாட்டியினுடைய ஆலோசனைக்கு இணங்க இன்னைக்கு ஐயாவுடைய சிலைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு மரியாதை செலுத்த வந்திருக்கோம். இது தென் சென்னை மாவட்ட சார்பா
தலைமை உத்தரவு பேரில் இங்க வந்து ஐயாவுக்கு மரியாதை தந்திருக்கேன். இது எல்லாமே தளபதி தான் பதில் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கு மாலை செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து எல்லா தலைவர் சிலைக்கு தொடர்ந்து நாங்கள் மாலை செலுத்திட்டு வரோம். ரொம்ப நன்றி, நான் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஐவனே.